வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியம், ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இல்லை அவசரமாக போக வேண்டி இருக்கும், இந்த ரோட்டில் போகிறாங்க, இது அவசரமாக ஊருக்கு போக வேண்டியது இருக்கும், இந்த வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாகன அப்படிங்கிற விஷயம் எடுத்தாலே வீட்டில் இருக்கணும் பயம், பத்திரமா போயிட்டு வந்துடுவாங்களா, ஐயோ நம்ம பையன் ஆஃபீஸ்க்கு போகிறானே காலேஜுக்கு போகிறானா பத்திரமா வந்துடுவானா, ஐயோ ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் இருக்கே நம்ம பையன் ஒழுங்காக போனாலும் அவன் ஒழுங்காக வரமாட்டானே, இவ்வளோ கவலைகள் இருக்கும் இல்லையா, அந்த கவலையெல்லாம் உடைச்சி போடுறதுக்கு தான் இந்த ஒரு மந்திரமான சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இல்லை என்ன பண்ணணும், ஒரே ஒரு மந்திரம் தான், ஓம்னு சொல்லிவிட்டு அழகாக நான் சொல்கிற விஷயத்த நம்ம மடித்து வண்டியில் போட்டு கொடுத்துருங்க, அது காராக இருந்தாலும் சரி இல்லை டூ வீலராக இருந்தாலும் சரி, சரிங்களா. என்ன செய்யலாம், ஒரு துணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் துணி, மஞ்சள் துணியில் நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கொட்டைப்பாக்கு, சரிங்களா, ஒரே கொட்டைப்பாக்கு உடைக்காமல் முழுசாக நாட்டு மஞ்சள் கடையில் கிடைக்கும், அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. ரெண்டாவது பிளாக் சால்ட்னு உனக்கு அவங்களே கொடுத்து கேட்டு நாட்டு மண்ணு வெளியே கேள்வி தருவாங்க, அது கொஞ்சோண்டு எடுத்து உள்ள போடுங்க, கொட்டைப்பாக்கு இந்த பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சுருமாக்கல் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அஞ்சனைக்கல்னு கேட்டிங்கனாலே தருவாங்க, அதை வாங்கி அதையும் ஒரு பீஸ் உள்ளே வச்சுக்கோங்க, அது கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா எல்லாரும் பரவாயில்ல, இதுவே போதுமான விஷயந்தான், கருப்பு உப்பு இருக்கு இல்லையா அது பிளாக் சால்ட், அதுவே போதும், இந்த சுருமாக்கல் கிடைச்சா இன்னமும் நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக கருப்பு எள், அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பு எல்லை வந்து உள்ளே போட்டு அழகாக முடிச்ச மாரி கட்டி டேஷ்போர்டில், இல்லைன்னா இந்த இது டூ வீலரில் பேக் ஓப்பன் பண்ண முடியாது, இல்லைன்னா பெட்ரோல் டேங்க் மேலே ஒரு கவர் இருக்குள்ளையா, எங்கேயோ வண்டியில் வச்சா சரி, இது வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாகன விபத்து வராமல் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், இந்த ஓட்டம் இந்த கிராசிங் இடத்துல ரோடு கிராசிங் இந்த துர்துகாவிகள் கெட்டாவிகள் நில ஓட்டம்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், நைட்டில் போகக்கூடிய காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணும், கேட்டால் தூங்கிட்டோன்னு நினைப்பாங்க, பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் நெகட்டிவிட்டியில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கார் மேக்ஸிமம் நமக்கு வந்து சேஃபாக போய் சேஃபாக வந்துடலாம். அதான் அந்த முன்னோர்களில் அந்த காலத்தில் கறித்துண்டுலாம் வைப்பாங்க, சரி கறித்துண்டுக்கு பதிலாக தான் இப்போ இந்த பிளாக் சால்ட்டு சுருமாக்கள்லாம் வச்சுருக்கோம், சரிங்களா. ஸோ இதை கறித்துண்டு ஒன்று வச்சாலும் ஓகே தான், மரம் எரிந்த கறி ஆனால் பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிளாக் சால்ட்டு சுருமாக்கள்லாம் வைக்கிறதுனால தேவையில்லை, சரிங்களா. ஸோ அப்போ மஞ்சள் துணியில் கட்டி ஒரு சின்ன வெட்டில் உள்ளே போட்டாலே போதுமான விஷயந்தான், வாகன விபத்திலேருந்து தப்பிக்கலாம், தீய எண்ணங்களிலிருந்து தப்பிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கண்டு திருஷ்டினால் அடிபட்டு கீழே அடிக்கடி விழுந்துகிட்டே இருப்பாங்க, அதுவும் இருக்கலாம். ஸோ இந்த வண்டியில் இருக்கும் பொழுது நமக்கு இயந்திரமும் சொல்லுவாங்க, இயந்திரத்திற்கும் ஒரு பவர் உண்டு. ஸோ அது நெகட்டிவிட்டி ஆனிச்சுன்னா தான் அடிக்கடி பழுதாகிடும், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா வாகன செலவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருந்திருக்கும் போது அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்து முன்னோர்கள் நம்ம செய்து பயன்பெற்ற ஒரு விஷயங்கள் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இந்த அழகாக அந்த முடிச்சு எடுத்து நம்ம வண்டியில் போட்டு வச்சோம்னு கேட்டிங்கன்னா விபத்திலிருந்தும் தப்பிப்பாங்க, நெகட்டிவிட்டிலேருந்து தப்பிச்சிருவாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம சேஃபாக வீட்டுக்கு வருவாங்க, நம்மளுடைய கணவராக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளில போனால் திருப்தியாக இருக்கணும்னாக்கா இதை செஞ்சு உள்ளே போட்டு வைங்க, சரிங்களா. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம கவனமாக இதுதான் இருக்குதுன்ட்டு அசால்ட்டாக ஓட்டக்கூடாது, வேகமாக ஓட்டக்கூடாது, நமக்குன்னு ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்குவோம், நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்காகவும் நம்ம வீட்டில் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, நினச்சிக்கிட்டு அதை நினச்சி ஓட்டினாலே சரி, அதேமாதிரி அடுத்தவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, அடுத்தவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு ஆப்போசிட்டில் வரவங்க கவனமாக வந்தாலும் இந்த விபத்துகள்லாம் குறையும், சரிங்களா. இதெல்லாம் தற்காப்புகள் தான், இருந்தாலும் நமக்குள்ளும் ஒரு நிதானம் தேவை, வண்டி ஓட்டும் பொழுது கண்டதை நினைக்காமல் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னா பல பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கட்டும், எல்லாத்தையும் பேக்கெட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வண்டியை ஓட்டுங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இந்த விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் செய்தாங்க. ஸோ அப்போது விவேகமும் வேண்டும், அதேமாரி மறைப்பொருளாக மாயாசக்திகளுமான இந்த மாதிரியான ஆன்மீக சக்திகளும் வேண்டும். செய்து நலம்பெறுங்கள், நல்ல விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.